எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நினைத்த ஆசையை இருபத்தி ஒரு நாட்களில் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான சிவ மந்திர பிரயோகத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த பதிவை கொஞ்சம் முழுமையா பாருங்க நிச்சயம் நீங்கள் என்ன ஆசையை மனதிலே நினைத்ததாக இருந்தாலும் அந்த ஆசையை எந்த தடையும் இல்லாமல் இந்த சிவமந்திரம் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை ஆண்கள் பெண்கள் என இருப்பாளரும் செய்யலாம் சிவமந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள் வந்து செய்யக்கூடாது ஆண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க பெண்கள் ஆண்கள் என இருப்பாளரும் செய்யலாம் இப்பொழுது இந்த அற்புதம் வாய்ந்த சிவ மந்திரம் எப்படி பிரயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்ப்போம் இந்த மந்திரத்தை நாம தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் பாராயணம் செய்ய வேண்டும் தினம் நூத்தி எட்டு உருவு என்ற வீதத்துல இருபத்தி ஓரு நாட்கள் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யணும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை தினம் செவ்வாய்க்கிழமை திதி செவ்வாய்கிழமை வளர்புற திதி வளர்புறை திதியிலே செவ்வாய்க்கிழமையிலே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் காலையில பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற அந்த நாலு டு ஆறு இந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லக்கூடிய நபர் கிழக்கு பார்த்தபடி வெறும் தரையிலே அமராமல் ஏதாவது ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது அல்லது எதாவது ஒரு பலகையின் மீது அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது நீங்க விரிப்பின் மீது அமர்ந்து கொண்டு சொல்ற மாதிரி இருந்தால் சிகப்பு கலர் துணியை நம்ம தரையில போட்டு அது மேல நீங்க அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது ஏதாவது ஒரு பலகையின் மீது அமர்ந்து கொண்டு சொல்லுவதாக இருந்தால் அந்த பலகையின் மீது சிகப்பு நிற துணியை போட்டு அந்த துணி மேல நீங்க அமர்ந்துக்கலாம் ஏன் நாம் சிகப்பிற்கு இந்த இடத்துல ரொம்ப நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு வஸ்திரமானது வசியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வஸ்திரம் சிகப்பு நிறமே ஒரு ஈர்க்கக்கூடிய நிறம் வசியம் செய்யக்கூடிய நிறம் அப்படிங்கிறதுனால நாம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நாம சிவப்பு வஸ்திரத்தை பயன்படுத்துறோம் ஏன்னா இந்த மந்திரமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பிய ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வசியம்தான் அதனால் நாம இது செய்யலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தை நாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மந்திரம் ஓம் சிங் சிவாய நம இன்னொரு முறை கூட சொல்றேன் ஓம் சிங் சிவாய நம இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் நாம இந்த மந்திரத்தை தான் சொல்ல போறோம் சரிங்களா காலையில உடனே கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை தான் நாம நூற்றி எட்டு வீதம் சொல்ல போகிறோம் பொதுவாக சிவபெருமானினுடைய மந்திரம் அப்படின்னு சொல்கிறச்சே அதுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணணும் மூச்சினுடைய வேகத்தை சரியாக நாம் சீரமைத்து தான் சிவ மந்திரத்தை நாம் சொல்லணும் இப்போ ஓம் நம சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம சொல்கிறச்ச ஓம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூச்சை உள்ளே இழுக்கணும் சிவாய நம அப்படின்னு சொல்லும்போது மூச்சை மெல்ல மெல்ல வெளியே விடணும் இது ரொம்ப முக்கியம் இந்த பஞ்சாட்சிர மந்திரத்துக்கு மட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமாக நோட் பண்ணணும் அந்த வகையில பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஓம் சிங் சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க சொல்றது ஓம் அப்படின்னு சொல்லும்போது மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்க வேண்டும் சிங் சிவாய நம அப்படின்னு சொல்லும்போது மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும் இப்போ ஓம்னு சொல்றது மூச்சை மெல்ல உள்ள இழுங்க சிங் சிவாய நம்மன்னு சொல்றது மூச்சை மெல்ல மெல்ல வெளியே விட்டுட்டே சிங் சிவாய சொல்லணும் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கணும் நீங்க இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதாவது இதை ஒரு பூஜை முறையா இருபத்தொரு நாட்கள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாளோ அல்லது ஒரு பத்து நாளோ இந்த மந்திரத்தை வந்து சொல்லி ஒரு மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பிரயோகப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறது ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே எல்லாமே வந்துடாது அப்படிங்கிறதுனால முன்னாடி சில நாட்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா சரியாக வந்துடும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மன ஆசை நீங்கள் மனதில் வதைக்கும்போது அந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஆசையாக பார்த்து நினைத்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் நிறைவேறாத ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படி இறைவன் இறைவனிடத்தில் நாம் கூடாது நம்மளுடைய தகுதி என்னவோ நம்மளுடைய அந்த ஒரு ஆசையின் அளவு என்ன அப்படிங்கிறத நாம் வந்து சரியாக பார்த்துட்டு அந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னுட்டு ஒரு முறைக்கு இருமுறை நாம யோசிச்சுக்கணும் சரிங்களா இப்படி நம்ம யோசிச்சுட்டு அந்த ஆசையை மனதில் கொண்டு சொல்ல வேண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகளை விதைக்க வேண்டாம் ஒரு ஆசையை மட்டும் மனதில் கொண்டுட்டு நீங்க வந்து நல்லபடியா இதை ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்றும் இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு வீதம் என்ற வீதத்திலே சொல்லி கொண்டு வர மன ஆசை நிறைவேறும் நிச்சயமா நிறைவேறும் சில பேர் கேட்பாங்க என்னன்னா சார் இது வந்து இந்த மந்திரத்தை நம்ம சொல்றோம் இடையில பூஜை தடைப்பட்டு விட்டது இவ்வாறு தடையாயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன சார் பண்ணலாம்னா பூஜை தடையாயிடுச்சுன்னா கவலை வேண்டாம் மறுபடியும் பூஜையை தொடங்கி கொள்ளலாம் நல்ல நாள் பார்த்து நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பூஜை தடைபடாதபடி நீங்கள் பார்த்து இதை நீங்க செய்யறது ரொம்பவே நல்லது அது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் இந்த சிவ மந்திரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிவ மந்திரங்கிறதுனால சிறுத்தையோடு சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிறுத்தை அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் போதை வஸ்துவை தவிர்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் உறவு அந்த இருபத்தொரு நாட்கள் வேண்டாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அசைவம் வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கணும் அதே நேரத்தில் இந்த மந்திரத்தை நாம் சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த இருபத்தி ஒரு நாட்களுமே நெற்றியிலே விபூதியை தரித்து நாம வந்து இந்த பூஜையை நெற்றியிலே சிவபக்தர்கள் விபூதி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னே சொல்லுது நெத்திரப்ப நீங்க பூசிக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை அதே நேரத்துல பார்க்கும்போது இருபத்தோரு நாட்கள்ல ஒரு ஆசை மனதில் நினைத்து சொல்லும்போது இடையிலேயே உங்களுடைய ஆசை நிறைவேறிவிட்டது என்றால் நீங்கள் அந்த பூஜையை தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அந்த இருபத்தி ஓரு நாட்கள் சொல்லும் காலகட்டத்திலேயே இடையிலேயே உங்களுடைய ஆசை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீங்க அதோட பூஜையை நிப்பாட்டி கொள்ளலாம் சரிங்களா நல்ல முறையில் முடிவு செய்து கொள்ளலாம் என்ன பண்ணலாம் சிவ பூஜை எப்பயுமே விரதமாக இருந்தாலும் சரி வழிபாடாக இருந்தாலும் சரி எந்த பூஜையை நீங்க முடிப்பதாக இருந்தாலும் சிவ அடியார்களுக்கு உணவினை கொடுத்து அதாவது நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவனடியார்களுக்கு உணவுனை கொடுத்து நம்ம நம்மளுடைய பூஜையை நல்ல முறையில் முடிக்க வேண்டும் சிவனடியார்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை அப்படின்னு சொல்கிறச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்ல வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வறியவர்கள் ஏழைகள் அவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுடைய பசியை ஆற்றினீர்கள் அப்படின்னு சொன்னால் அருமையான முறையில் உங்களுடைய பூஜையானது இனித்தே நிறைவேறும் ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் அனைவரும் சிரத்தையோடு சொல்லி பயனடையுங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நன்றி வணக்கம்